श्री गुरुभ्यो नमः। अपार करुणासिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। काशी यात्रा इंगर तलेपिल काशी क्षेत्रत्तिर्कु सेंड्रदुं नाम अंग सेय्य वेंडियदान क्रियेगळे पार्त्तुन वरोम। मुदल नाल क्रिये मुडित्त पिरगु इरंडावद नाल तीर्थ श्राद्धं पन्नणुम। இரண்டாவது நாள் செய்யக்கூடியதான தீர்த்த ஸ்ராத்தம் பஞ்சகட்ட ஸ்ராத்தம் அப்படின்னு பேர். மொத்தம் காசியிலே 64 கட்டங்கள் இருக்கு, தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள் இருக்கு. இந்த 64 க்ஷேத்திரங்களுக்கும் 64 ஸ்ராத்தங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முறை. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திற்கும் ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒவ்வொரு தீர்த்த ஸ்ராத்தம் பண்ணணும். அது ஒரே நாள்லே தனித்தனியாக செய்ய முடியாது. என்ன, ஒரே மாதிரியான பிதற்களை உத்தேசிச்சு ஒரே மாதிரியான ஸ்ராத்தத்தை ஒரே நாளில் இரண்டு செய்யக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது. ஆகையினாலேதான் தர்ப்பணங்கள்லாம் வரும்பொழுது கூட ஒரே நாளில் ரெண்டு புண்ணியகாலம் மூன்று புண்ணியகாலங்கள் எல்லாம் வரும்பொழுது சேர்த்து செய்யணும் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறத பார்க்கிறோம். ஏன், நேரம் இருக்கு, எள்ளு தானே, ஒரு சொம்பு ஜலம் தானே, தனித்தனியாக ஒரு சொம்பு ஜலம் வச்சுண்டு 20 கிராம் எள்ளை வச்சுட்டு தனித்தனியா பண்ணிட்டு போயிடுறது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். இது மனுஷனுடைய சுபாவம். ஆனால் அப்படி செய்தால் இரண்டுமே செய்ததாக ஆகாது. இரண்டு புண்ணியகாலம் ஒரு நாளைக்கு வருது, இந்த ரெண்டு புண்ணியகாலத்தையும் சேர்த்து ஒன்னாக பண்ணணும்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. ஏன் தனித்தனியாகவே செய்துடுவோமே அப்படின்னா, ஒரே மாதிரி பிதற்களை உத்தேசிச்சு ஒரே நாளில் ரெண்டு சிராத்தத்தை பண்ணினாலோ ரெண்டு தர்ப்பணங்களை பண்ணினாலோ இரண்டுமே செய்ததாக ஆகாது. அந்யதா கிருதம் அகிருதம் அப்படின்னு கணக்கிலேயே சேராது. ரெண்டையும் சேர்த்து ஒன்னா பண்ணினால் சரியான முறையில செய்ததாக ஆகும். அல்லது ஏதாவது ஒன்ன பண்ணினாலாவது அந்த ஒன்னு பண்ணின புண்ணியமாவது கிடைக்கும். ரெண்டையும் தனித்தனியாக பண்றேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்க கூடாது. என்ன, ஒரு சொம்பு ஜலம் எள்ளு தானே அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் ஒரு எண்ணங்கள் வர்றதுங்கிறதே ஏதோ ஒரு பாபத்தினாலதான் இப்படி எண்ணங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. அப்படி எண்ணங்கள் தர்மசாஸ்திர விஷயங்கள்ல ஒரு அஸ்ரத்த, தர்மசாஸ்திரங்களை அவமரியாதை பண்றதாக ஆயிடும். அப்படி பண்ணப்படாது. அப்புறம் எதற்கு மகரிஷிகள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு எழுதி கொடுக்கணும், அவசியமே இல்லையே. யார் யாருக்கு என்னென்ன தோன்றதோ அதாவது செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த முறைகளில் இதையெல்லாம் செய்யணும்னு ஒரு முறைப்படுத்தி அதற்கான பிரமாண வாக்கியங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு காண்பிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சதற்கு நாம் அதை நடைமுறையில் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி அஸ்ரத்தையாக இருப்பதுங்கிறது கூடாது. என்ன, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகையினால அப்புறம் பிற்பட்டு நமக்கு துக்கத்தை அனுபவிச்சு கஷ்டத்தை அனுபவிச்சு என்ன பிரயோஜனம், அது பஷ்சாத்தாபம் தான். பஷ்சாத்தாபம் ஒரு ரூபா பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே ரிஷிகள் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி செய்துட்டால் அந்த பொறுப்பு ரிஷிகளை சேர்ந்தது, நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி இந்த தீர்த்த ஸ்ராத்தங்களும் அதே முறைதான். ஒரே மாதிரியான தீர்த்த ஸ்ராத்தங்கள் வரிசையாக வருது அப்படின்னா ஒரே நாளில் ரெண்டு மூணு சேர்த்து பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கிறதுனாலே தான் தனித்தனியாக செய்துக்கள். அதில் இந்த 64 கட்டங்களுக்குள்ள பஞ்சகட்டங்கள் அப்படின்னு 5 கட்டங்களை ரொம்ப முக்கியமாக காசி க்ஷேத்திரத்தில் சொல்வதை நாம் கேட்கலாம். அந்த பஞ்சகட்ட ஸ்ராத்தம்னு இரண்டாவது நாளைக்கு செய்துக்கணும். அதுவும் அந்த 5 கட்டங்களுக்கும் போய் தான் செய்யணும். இந்த பஞ்சகட்ட ஸ்ராத்தத்தை அன்னரூபமாக பண்றதுங்கிறது சாத்தியமே இல்லை, முடியாது. என்ன, அந்தந்த இடத்துக்கு போனதும் அங்கு ஹிரண்யமாக அந்த ஸ்ராத்தத்தை செய்து உடனே அங்கு பிண்டப்பிரதானம் பண்ணணும். ஹிரண்ய ரூபமாக நாம் ஸ்ராத்தம் பண்ற பொழுது இந்த 5 பஞ்சகட்ட ஸ்ராத்தத்தையும் தனித்தனியாக செய்யலாம் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. ஆகையினாலே
இந்த அஞ்சு கட்டங்களுக்கும் அங்கங்கு போனதும் அங்கு சங்கல்பம் ஸ்நானம் செய்துக்கணும், ஹிரண்யமாக அந்த தீர்த்த ஸ்ராத்தத்தை செய்துக்கணும். ஹிரண்ய ஸ்ராத்தம்னா மகாலயத்தை நாம எப்படி ஹிரண்யமாக பண்றதுன்னு வச்சுருக்கோமோ அதே போல அப்படி செய்து பிண்ட பிரதானம் பண்ணணும். அங்க ரொம்ப அழகான ஒரு முறை அங்க வச்சிருக்க. நாம தங்கியிருக்கிற கட்டத்திலிருந்து கிளம்புற பொழுதே கரியடுப்பு, அன்னம் வைக்கிறதுக்கான பாத்திரம், அரிசி எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்த ஒரு ஹவிசை வச்சுட்டு நாம அந்த கட்டத்துக்கு போய் ஸ்நானம் செய்து அந்த ஹிரண்ய ஸ்ராத்தத்தை முடிக்கிறதுக்குள்ள அந்த அன்னம் தயாராக ஆயிடுற. உடனே அந்த அன்னத்தை எடுத்து பிண்ட பிரதானத்தை செய்துடுறது. அப்படி செய்ததும் உடனே அந்த கட்டத்திலேயே அந்த பாத்திரத்தை அலம்பிட்டு அடுத்த கட்ட ஸ்ராத்தத்திற்கான பிண்ட பிரதானத்திற்கு அன்னத்தை அந்த கரையிலேயே வச்சுடுறது. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள அந்த அன்னம் தயாராக ஆயிடுறது. இப்படி ஒரு நல்ல முறையில இங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த முறையில இந்த பஞ்சகட்ட ஸ்ராத்தத்தை இரண்டாவது நாளைக்கு செய்துக்கணும். அப்படி செய்துண்டு இந்த தீர்த்த ஸ்ராத்தம் ஆனதும் சில தானங்களை பண்ணணும் பிதற்களை உத்தேசிச்சு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. பிதற்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதான தானங்கள் அப்படின்னு சில தானங்கள் இருக்கு. அதாவது காசி கஷேத்திரத்தில் தத்ர தீபப்பிரதானேன ஞான சக்ஷுர் அதீந்திரியம் அப்படி நாம நம்முடைய பிதற்களுக்கு அபரசம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது சில இடங்கள்ல தீபதானம் பண்ணணும் அப்படிங்கறத அவசியமாக சொல்லியிருக்கா. நாம் ஒரு ஜீவன் காலமானதும் முதல் முதலில் செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் நக்னஸ்ராத்தம்னு பேர். இந்த நக்ன பிரச்சாதன ஸ்ராத்தத்துல முக்கியமாக நாம கொடுக்க வேண்டியது தீபம். தீபம் ஏத்தி கொடுக்கணும். இந்த நக்னஸ்ராத்திற்கு என்ன பலம் அப்படின்னா அந்தத்துவ மூக்கத்துவ கானத்துவ பதிரத்துவ பங்குத்துவ நிவாரணார்த்தம் அப்படின்னு தான் அங்கே சங்கல்பம். அதாவது எந்த ஒரு கண்ணை வச்சுன்னு அந்த ஜீவன் பார்த்ததோ, எந்த காதை வச்சுன்னு அந்த ஜீவன் அனைத்தையும் கேட்டதோ, எந்த மூக்க வச்சுண்டு எல்லா வாசனைகளையும் கிரகிச்சதோ, எந்த நாக்க வச்சுண்டு எல்லா ருச்சிகளையும் கிரகிச்சதோ, அந்த சரீரத்தை தகனம் பண்ணியாச்சு எரிச்சாச்சு. அப்போ அந்த ஜீவனால பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ருச்சிக்க முடியாது, சுவாசிக்க முடியாது. அந்த ஒரு தோஷம் போறதுக்காக தான் அங்கே முக்கியமாக சில தானங்களை பண்ணணும் நக்னஸ்ராத்தத்தில். அதாவது நக்னஹா வேஷ்டி இல்லாமல் இருக்கு, அதனாலே வேஷ்டி துண்டு கொடுக்கணும். தீபம் ஏத்தி கொடுக்கணும். அந்தத்துவம் கண்ணு தெரியாது, அதற்காக தீபம் தானம் பண்றது. பேச முடியாது, வாக்கு எரிச்சாச்சு, நாக்க எரிச்சாச்சு, பேச முடியாது அப்படிங்கறதுனாலே சப்திக்கிற கொடுக்கணும், வெங்கலம் கொடுக்கணும். அதனாலதான் வெங்கலப்பான கொடுக்கிற வழக்கம். அது தட்டினால் சப்தம் வரும். அதுபோல நடக்க முடியாமல் அவதிப்படும், சரீரம் விழுந்துட்டதே. ஆகையினாலே அங்க வஸ்திரம் வெங்கலப்பான, தீபம் கொடை தடி, ஒரு சொம்புல ஜலம், தாகம் போறதுக்காக இப்படி இவ்வளவு வஸ்துக்களையும் தானம் பண்ணணும். அதை அந்த சமயத்தில் நாம செய்திருப்போம், செய்யாமல் போயிருப்போம். அந்த தோஷமானது இருந்துட்டே இருக்கும். ஏண்டா என்ன குருடனாகவே நீ வச்சிருந்தியா இல்லையா அப்படின்னு அந்த பிதர்கள் வருத்தப்பட்டிருப்பா. ஏண்டா ஒரு விளக்கேத்தி கொடுக்க கூடாதா, ஒரு அகல்ல ஒரு திரிய போட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு ஒரு அகல் தானமாவது பண்ணப்படாதா, அது கூட பண்ணாத நிலைமையிலேயா நீ இருந்த அப்படின்னு பிதர்கள் வருத்தப்பட்டிருப்பா அன்னைக்கு. அந்த பிதர்களுடைய வருத்தம் நமக்கு நல்லவைகளே கண்ணில் படாமல் போயிடும், கண்ணு தெரியாமல் போயிடும். அந்த பாபம் போறதுக்கு தான் காசியிலே தீர்த்தஸ்ராத்தமானதும் தீபதானம் பண்ணணும், வஸ்திரதானம் பண்ணணும், பித்ருக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. ரஜத தானம் பண்ணணும். ரஜதம்னா வெள்ளி, கொஞ்சமாவது வெள்ளி வாங்கி தானம் பண்ணணும். இந்த தானங்கள்லாம் தீர்த்தஸ்ராத்தமானதும் கட்டாயம் செய்யணும். இது இரண்டாவது நாளைக்கு செய்ய வேண்டியதான காரியக்கிரமம்.
மேற்கொண்டு அடுத்த பதிவில் பார்ப்போம்.